வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமாரின் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் ஆய்வறிக்கை நேற்று மழை பெய்த இடங்களும் அளவுகளும் கடலூர் மாவட்டம் புவனகிரி எட்டு சென்டிமீட்டர் அதுதான் அதிகபட்சம் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய நீலகிரி வால்பாறையை விட கடலூரில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் ஐந்து சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஐந்து சென்டிமீட்டர் சென்னை பெரம்பூர் நான்கு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை நான்கு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் நான்கு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் சேத்தியா தோப்பு நான்கு சென்டிமீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் குடிகாடு நான்கு சென்டிமீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீகூர் நான்கு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் மூன்று சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் வீரகனூர் மூன்று சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் தொழுதூர் மூன்று சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் மூன்று சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் ஏடபிள்யூஎஸ் மூன்று சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் தேவாலா ரெண்டு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி இரண்டு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் இரண்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் பெலந்துறை இரண்டு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் சேலம் தலைநகர் பகுதி இரண்டு சென்டிமீட்டர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் இரண்டு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு இரண்டு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி இரண்டு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு இரண்டு சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு இரண்டு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி ஒரு சென்டிமீட்டர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் ஒரு சென்டிமீட்டர் சென்னை தலைநகர் பகுதி சென்னை ஒரு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பசால் ஒரு சென்டிமீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் ஏறையூர் மற்றும் திருவள்ளூர் மாவட்டம் புழல் வால்பாறை தாலுக்கா ஆஃபீஸ் கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நீலகிரி மாவட்டம் அவளாஞ்சி கடலூர் மாவட்டம் நெய்வேலி ஏடபிள்யூஎஸ் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் கடலூர் தலைநகர் பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம் தலைநகர் பகுதி சென்னை மாவட்டம் தரமணி சென்னை கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் லோயர் அணைக்கட்டு கீழணை இவையெல்லாம் ஒரு சென்டிமீட்டர் இது நேற்று மழை பெய்த இடங்கள் அடுத்தபடியாக வானிலையை பார்ப்போம் காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் காற்று பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்துதான் இருக்கிறது கொஞ்சம் அதாவது வெப்ப மழை கோயமுத்தூரில் அதாவது ஒரு பத்து மணிக்கு வெ வெப்பத்தால் லேசான காற்று நாகப்பட்டினம் மாவட்டம் கடலோரம் வருவதற்கு ஒரு இரண்டரை மணிக்கு பின் வந்தால் வெப்பசலன மழை கிடைக்கும் அல்லது நள்ளிரவு வரைக்கும் மெல்ல நகர்ந்தால் கூட கிடைக்கும் ஆனால் காலை பத்து மணிக்கு புறப்பட்டு இரண்டரை மணிக்கே கடலுக்குள் சென்றுவிடும் அளவிற்கு காற்றோட வேகம் மெல்ல நகரம் காற்றாக இருந்தாலும் அது கிழக்கு காற்றை எதிர்த்து தேக்கும் அளவில் கூட அந்த இடத்துல இல்லை ஆனால் பகுதியை ஒதுக்கிவிட்டு பிற பகுதி அதாவது காற்றுப்பகுதி என்பது இப்பொழுது இன்றைய காற்றுப்பகுதி மையப்பகுதி என்பது கும்பகோணம் அதாவது நேரடியாக திருச்சி மாநகரம் தஞ்சாவூர் நகரம் திருவையாறு கும்பகோணம் அப்படியே நேராக பார்த்திங்கன்னா காரைக்கால் காரைக்கால் தரங்கம்பாடி இந்த பகுதி தான் இன்றைக்கு காற்றுப்பகுதி இதற்கு வடக்கையும் தெற்கையும் மழைக்கு வாய்ப்பு அதாவது நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறையில் ஆங்காங்கே மழை இருக்கும் கேரளாவிலையும் சற்று கனமழை ஆங்காங்கே இருக்கும் நே அதே போல் தேனி மாவட்டம்லேருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் மலையில் ஆங்காங்கே இருக்கும் இங்கே எல்லாம் மழை பெய்திருக்கும் முக்கியமான மழை பதிவு மானி இல்ல இடத்துல இட மழை பெழியாமல் மலைகதிலே மழை பொழிந்திருக்கும் இன்று காலை கூட கோயமுத்தூர் மாவட்டம் மேற்கு போதில் கூட கோயமுத்தூருக்கும் கிணத்துக்கடவுக்கும் இடைப்பட்ட பதிவு கூட இன்று காலை மழை பெய்தது நல்ல மழை அதே போல் ஆங்காங்கே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மழை பெய்வு மானி இல்லை கோயமுத்தூரில் ஆகும் ரெக்கார்டாகும் கிணத்துக்கடவுல பெய்தா ஆகும் ரெண்டுக்கும் இடையில் பெய்யும் பொழுது சுமார் ஐம்பது கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸில் மழை மதிவுமானி இல்லை ஆகவே அங்கே பெய்தால் மழைப்பொழிவு தெரியாது அப்படிப்பட்ட இடங்களில் நேற்று மழை பொழிந்திருக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டம் மற்றும் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்டம் மற்றும் சேலம் மாவட்டம் மேட்டூர் கொளத்தூர் அப்படியே பார்த்திங்கன்னா பெட்டாகரம் பகுதிக்கும் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கும் இடைப்பட்ட பகுதியில் மழை பொழிந்து அப்படியே சேலம் மாவட்டம் சேலம் மற்றும் நேற்று போல் ஆத்தூர் அதே அதேபோல் வாழப்பாடி அப்படியே கிழக்கே கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நேற்று போலவே அதேதான் புவனகிரி சிதம்பரம் பிச்சாவரம் பரங்கிப்பேட்டை அப்படியே சீர்காழி இந்த பகுதி கும்பகோணம் மயிலா கும்பகோணத்துக்கு வடக்கே அதாவது காட்டுமன்னார் கோயில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மீன் சுருட்டி காட்டுமன்னார் கோயில் அப்படியே குமராட்சி அப்படியே இருந்து அப்படியே சிதம்பரம் வரைக்கும் கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அப்படியே கடலூர் சிப்காட் இந்த பகுதிக்கெல்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது அதே போல் தெற்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மன்னார்குடி அதாவது டெல்டா மாவட்டத்தின் தெற்கு பகுதி மன்னார்குடி மதுக்கூர் பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை கூட வாய்ப்பு கம்மியான பட்டுக்கோட்டை வாய்ப்பு தெரிகிறது ஒரத்தநாடு புதுக்கோட்டை கரம்பக்குடிக்கு என்று வாய்ப்பு தெரிகிறது அதே போல் ஆலங்குடி புதுக்கோட்டை அர அரிமலம் புதுக்கோட்டை மாவட்டத்தோட அறந்தாங்கி ஆவுடையார் கோயில் அப்படியே தொண்டி வரைக்கும் தொண்டி இல்லைன்னா கூட தொண்டிக்கு ஒரு தனியாக ஒரு தெற்கு பகுதியில் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் திருவாடானை அந்த பகுதியில் ஒரு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை ஆவடையார் கோயில் அறந்தாங்கி காரைக்குடி அப்படியே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் புள்ளையார்பட்டி அங்கிருந்து பொன்னமராவதி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் பகுதியில் மழை வாய்ப்பு தெரிகிறது அந்த மழை வந்து அப்படியே தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பட்டுக்கோட்டை உரத்தநாடு மன்னார்குடி வரைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது ஆனால் மன்னார்குடிக்கு கிழக்கையும் மன்னார்குடிக்கு வடக்கையும் சந்தேகம் ஆனால் நீடாமங்கலம் வரைக்கும் வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு ஒரு இடங்களில் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வடக்கே நம்ம சொல்லிட்டோம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதி விழுப்புரம் மாவட்டத்தோட உளுந்தூர்பேட்டை பகுதிக்கு வாய்ப்பு தெரிகிறது ஆனால் புதுச்சேரிக்கு வாய்ப்பு குறைவு கடலூர் மாவட்டம் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டம் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வடக்கு ஓரம் திருச்சி மாவட்டத்திற்கு வாய்ப்பு கம்மி ஆனால் நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது நாமக்கல் மாவட்டம் குறைந்த வாய்ப்பு சேலம் மாவட்டத்துக்கு கூடுதல் வாய்ப்பு ஈரோடு மாவட்டம் ஈரோடுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கோபிச்சண்டிப்பாளையம் தூக்கணையம்பாளையத்துக்கும் கூடுதல் வாய்ப்பு அதே போல் கர்நாடக எல்லையோட கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் உள்ளே வந்து திருப்பத்தூர் திருவண்ணாமலையோட மேற்கு பகுதி கோ அதே போல் கோமிகானை பகுதி கல்வராயன் மலைப்பகுதி அதேபோல் வேலூர் திருப்பத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதி அது அப்படியே சென்னை வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் உறுதி எடுத்து சொல்ல முடியல ஆனால் வாய்ப்பு இருக்குது குறைந்த பரப்பில் நேற்று போல் நள்ளிரவில் மழை வரலாம் உறுதியல்ல அனல் வரலாம் இதுதான் இன்றைய மழைப்பொழிவு வண்ணப்படம் தீட்டியிருக்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றும் நீண்டகால வானிலைக்கு காலை அறிவித்துல எந்த மாற்றமும் இல்லை நான்காம் தேதிக்கு மேல் மழை பொழிவு கூடும் கண்டிப்பாக நான்கிலிருந்து தென்மேற்கு பருவமழை வழுக்கும் அதுவரை வெப்பசரட மழை அங்கங்கே இருந்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழை ஒரு ரெண்டு மூன்று நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் நான்காம் தேதிக்கு மேலே வழுக்கும் எட்டாம் தேதிக்கு மேலே அதைவிட வழுக்கும் தென்மேற்கு பருவமழை பத்தாம் தேதிக்கு மேலே அதைவிட வலுக்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து மிகச்சிறந்த வலுத்த பலத்த மழை வாய்ப்பு தெரிகிறது தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் கேரளா கர்நாடகாலாம் ஏற்கனவே அறிவித்த காலை அறிவித்த நீண்ட கால வானிலையில் மாற்றமில்லை அதில் இணைந்து பார்த்துக்கொள்ளவும் மாலை அணைகளின் கர்நாடக அணைகளின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை அணைகள் நிலவரம் நிரம்போதிய போது அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி